சினி ஸ்டுடியோ பெருமையுடன் வழங்கும் ரிவ்யூ எக்ஸ்பிரஸ்ல இனி நம்ம பார்க்க போற படம் தட்டி தூக்கிட்டோம்ல பவர் பாண்டி. படத்தோட கதைக்களம் நிறுத்து முனி உங்க விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? படம் வந்து 3.5 வயசு தான் ரிவ்யூ போடணும். இது ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ். படம் வந்து 3.5 வயசா ரிவ்யூ போடணுமா? படம் அப்ப தேட்டர்ல இருக்குமா? கண்டிப்பா சொல்லி ஆகணும். நீயே சொல்லுவாரு அந்த கரிய முருகி வாயில் கடிச்சு தூங்குவாரு அவரா? அது மட்டும் தான் தெரியும். வேற அவரு அதுதான் பண்ணிருக்காரு. நான் சின்ன வயசுல பார்த்ததுக்கு இப்பவும் அதான் பண்றாரு. என் ராசாவின் மனசுல இல்ல தொடங்கி சோ பல படங்கள்ல ஹீரோவா நடிச்ச ராஜிகரன் மீண்டும் ஒரு முறை ஹீரோ அவதாரம் எடுத்திருக்காரு இந்த படத்து மூலியமா. யார் இந்த பாண்டி? இந்த ஆள் பேரு கூட மறந்து போச்சுனா உங்க ஃபுல் நேம் சொல்லுங்க. பாண்டியன் பழனிச்சு. இளைஞர்கள் எல்லாருமே வந்து பண்ணா அவங்க அப்பா அம்மா வந்து என்ன மாதிரி ட்ரீட் பண்றாங்க, ஒரு அப்பா அம்மா ஒரு பிள்ளைகளை எப்படி வளர்த்து ஆளாக்கி எப்படி நல்ல வேலையில கொண்டு போயிருக்காங்க, அண்ட் தென் அவங்க ரிட்டையர்டு பர்சனாவோ இல்ல ஒரு வயதான தம்பதிகளா இருக்கும்போது அவங்க வீட்டுல பசங்க அவங்களை எப்படி ட்ரீட் பண்றாங்கன்றத ஒரு பொருள் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாம அவங்கள வந்து தன்னோட வீட்டு வேலைகளுக்கு மட்டுமே பயன்படுத்தாம அவங்களுக்குன்னு ஒரு எக்ஸ் லைஃப் இருக்குது, அந்த லைஃப் வந்து அவங்க வந்து அனுபவிக்க விடணும் அப்படின்ற ஒரு சின்ன ஒன்லைனை எடுத்து மிகவும் சுவாரஸ்யமா திரைக்கதை அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த படத்தோட ஸ்டோரி. ஸோ ஆட்ஸ்ஆப் இது வந்து தமிழ் சினிமால இது வரைக்கும் ஒரு வராத புதிய முயற்சி தான் சொல்லலாம். சோ இத வந்து தனுஷோட டைரக்ஷன்ல பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. நடிகர்களோட பங்களிப்பு இந்த படத்துல மேஜரா வந்து தன்னோட ரோல் அதிகமா பண்ணது ராஜிகரன் சார் அப்படின்னு எல்லாருமே பேசிக்கிறாங்க. ஓகே, ராஜிகரன் சார் வந்து பாத்தீங்கன்னா அவர் சின்ன வயசுல எப்படி பார்த்தோமோ அதே வேட்டியை மறைச்சு கட்டினா அதே ஒரு பஞ்சில எல்லாரையும் வந்து மட்டையாகிறா போல இந்த படத்துல தன்னோட கெத்தை வந்து நிரூபிச்சிருக்காரு வயசானாலும் கூட. சோ அவரை தவிர்த்து பாத்தீங்கன்னா பிரசன்னா அண்ட் சாயா சிங் இவங்களோட பேர் வந்து ரொம்ப ரசிக்கிறா போல இருக்குது. அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா வித்யு லேகா அவங்களோட வந்து காமெடி சென்ஸ் வித் அந்த டைலாக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரசிக்கிறா போல இருக்குது. இதுக்கெல்லாம் முக்கியமா இருந்த தனுஷ் அவர்களுக்கு நன்றி தான் சொல்லிக்கணும். அண்ட் தென் ரேவதி மேடம், சோ மேடம் ஆஃப் செபஸ்டின் அண்ட் ரேவதி மேடம் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்குது, அதை நீங்க தேட்டர்ல போய் பாருங்க. அண்ட் தென் ரேவதி மேடமோட அந்த ஒரு நடிப்பு திறனாகட்டும் அவங்களோட ரொமான்ஸ் அந்த ஒரு எக்ஸ்போசர் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா பண்ணியிருக்காங்க. உண்மையாவே இவங்க ரெண்டு பேரோட ஃபேரை வந்து நாங்கள் ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது ஒரு உண்மையா ஒரு இன்னைக்கு இருக்கிற இன்னைக்கு காலகட்டத்தில் இருக்கிற ஒரு யங்ஸ்டர்ஸ் படம் பண்ணா போல ஒரு படம் பார்த்தா போல ஒரு திருப்தி இருக்குது. அந்த அவங்களோட ரொமான்ஸ் ஆகட்டும் இல்லை அவங்களோட அந்த ஃபைட் சீக்வன்ஸ் ஆகட்டும் இது எல்லாமே சூப்பராக இருக்கு. அண்ட் தென் தனுஷ் டைரக்ஷன்ல தனுஷ் நடிகாமலியா அப்படின்னு உங்களோட கேள்விகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி நான் வந்து வைக்கிறேன். இதை வந்து நீங்கள் தேட்டர்ல போய் பாருங்க. ஸோ ஏன்னா இதெல்லாம் நாங்கள் சொல்லிட்டு அவங்களுக்கு சுவாரஸ்யம் போயிடும், நீங்கள் தேட்டர்ல போய் அப்புறம் எதுவுமே பார்க்கறதுக்கு இருக்காது. தயவுசெய்து தேட்டர்ல போய் பாருங்க. அண்ட் இந்த படத்தோட பாடல்கள் பாடல்களை பொறுத்த வரைக்கும் ஓகே இது போல படத்துக்கு இது போல பாடல்கள் தான் இருக்கணும் அப்படின்ற போல இந்த படத்தோட பாடல்கள் அமைஞ்சிருக்கு. அது உண்மையாவே ரசிக்கிறா போல இருக்கு. அந்த காட்சிகளோடு பார்க்கும்போது நம்ம வந்து இன்னும் கவனம் ஈர்த்து நம்மள வந்து சீட்டோட நுனிக்குள்ள வர வைக்கிறது இந்த பாடல்கள். அண்ட் டிஜிஎம் மியூசிக் இதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கு. அண்ட் முக்கியமா இந்த சம்மருக்கு இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை குடும்பத்தோட கண்டிப்பா கூட்டிட்டு போய் எந்த ஒரு ஆபாசம் இல்லாத வசனங்களும் சரி எந்த ஒரு கண்ணிமைக்க கூடிய ஒரு ஆபாச எதுவுமே இல்லாம ஒரு யூ சான்றிதழ் படமா வந்து இந்த படத்தை வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஒரு உண்மையா ஒரு அவரோட டைரக்ஷன்ல முத்திரை பதிச்சிருக்காரு அப்படின்னு நான் சொன்னா ஒரு சீனியர் டைரக்டர் கிட்ட ஒரு உதவி இயக்குனரா பணிபுரிந்து வந்தா கூட இப்படி எல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வந்து பாத்தீங்கன்னா இவரோட டைரக்ஷன்ல தெரியுது. அண்ட் ஆல் தி பெஸ்ட் தனுஷ், உங்களோட நடிப்பு பார்த்துட்டோம் அண்ட் உங்களோட சாங் பாடுறதை பார்த்தோம், இப்ப உங்களோட டைரக்ஷன் பார்த்துருக்கோம். ஆல் தி வெரி பெஸ்ட், இதுலயே நீங்க வந்து வெற்றி பெற்றிருக்கீங்கன்னு தான் சொல்லலாம். இந்த படத்துல சிறப்பு தோட்டத்துல நடிச்சவங்களை பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும். சோ அந்த வரிசையில வந்து பாத்தீங்கன்னா கௌதம் வாசுதேவ மேனன் அண்ட் ரோபோ சங்கர் அண்ட் விஜய் டிவி புகழ் தீனா, ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரோலை வந்து சிறப்பாக பண்ணிட்டு போறாங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார், இது போல ஒரு படத்துக்கு வந்து உங்களோட ஸ்டேஜ் இருந்தது ரொம்ப சிறப்பாக இருக்குது. அண்ட் தென் படத்தில் வந்து மைனஸ், ஸோ இந்த படத்தில் மைனஸ் சொல்லணுமா? கண்டிப்பாக.
சோ இந்த படத்துல மைனஸ் நாங்க ஃபீல் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, தனுஷ் இன்னும் கொஞ்ச நேரம் அவரோட காட்சிகளை வந்து விரிவுபடுத்திருக்கலாம், இன்னும் கொஞ்ச நேரம் விரிவுபடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரசிகரா போல இருந்திருக்கும். ஏன்னா அவரோட கேரக்டர் அது போல அமைஞ்சிருக்கு படத்துல. சோ இதை நாங்க பண்ணீங்க படத்தை பார்த்தா நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஓகே, இந்த படத்தோட ரிவ்யூ எக்ஸ்பிரஸோட ஒரு வரி பஞ்ச் என்னன்னு கேட்டீங்கன்னா, பவர் பாண்டி உண்மையா பவர்ஃபுல்லா தான் இருக்காரு. ஸோ இந்த படத்தோட ரிவ்யூ எக்ஸ்பிரஸோட வேகம் என்னன்னு கேட்டீங்கன்னா 3 out of 5. முடிஞ்ச மாப்ள இனிமேதாண்டி ஆட்டமே ஆரம்பம்.